வணக்கம் பெருமாள். வணக்கம். அப்புறம் நீங்கள் திடீர்னு இங்கே வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? நான் வந்த காரணம் வந்து நம்ம ஆசான், அதாவது முருகப்பெருமான் அவதாரம், அவரை வந்து நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கேன். இதுக்கு முன்னே வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 26 வருஷமாக வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்னத்துக்கு வந்தேன்னாக்கா, இன்றைக்கி விடிய காலம்பரை நடந்த ஒரு சம்பவம் எனக்கு என்ன நடந்துச்சுனாக்கா, இறுதி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு எனக்கு. அப்போ எப்படி வர்றது, டிக்கெட்லாம் போட்டாச்சு மலேசியாவிலேருந்து வரத்துக்கு, வர முடியாமல் போகுதே, ஒரே கவலை, ஒரே அலுவல், என்ன தான் செய்யறதுன்னு தெரியாமல் ராஜசேகரனை வந்து நான் சொன்னேன், அவர் ஃபோன் அடித்து சொன்னேன், ராஜசேகரன் என்னால் வர முடியாது போல இருக்குது, ஆசான் என்ன வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிடுவாங்க போல இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும்னு சொன்னேன் ராஜசேகரன்கிட்ட. ராஜசேகரன் என்ன செஞ்சார்னாக்கா, அவர் உடனே அங்கேருந்தே ஒரு வேண்டுகோள் எனக்கு, நான் ஆசி பெறணும்னு சொன்னால் பெருமாள் வந்தாகணும் இந்த இடத்துக்குன்னு சொல்லி வேண்டுகோள் போட்டதில்லை. பாருங்கள், டாக்டர்கிட்ட போய் நான் மருத்துவர்கிட்ட போயிட்டு அங்கே பரிசோதனை பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறேன், திடீர்னு பார்த்தா அந்த இருதய வலி வந்து அடைப்பு வந்து இல்லை, மூச்சு ஒரு இதெல்லாம் ஒரு சீராக வந்துருச்சு, எந்திரிச்சு வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு முன்னுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அங்கேருந்து மலேசியாவிலேருந்து அவர் எனக்கு வேண்டுகோள் போட்டதுனால, அந்த வேண்டுகோள் எவ்வளோ பெரிய வேண்டுகோளாக இருக்கும் அத்தனையும் பாருங்கள். இது நடந்த உண்மை, இன்றைக்கி காலையில் எனக்கு நடந்த உண்மை, அவ்வளோ பெரிய உண்மை இருக்குது இந்த ஓங்காரக்குடியில். லாஸ்ட் நினைக்கிறேன் அவர் சொல்லுவார் என்ன தான் செஞ்சார், என்ன மாதிரி வேண்டுகோள் போட்டார் எனக்குன்னு. காலையிலேயே அவர் கால் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக என்னை வந்து இவர் அழைச்சிட்டு வரணும், வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வரணும், ஒன்றா தான் வரணும். திடீர்னு 3:35 கால் பண்ணி எனக்கு வர முடியாது போல இருக்குது, ஹார்ட் எல்லாம் அப்படியே நின்று போகிற மாதிரி இருக்குது, உடனடியாக மருத்துவமனைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எதுக்கு ஐயா கால் பண்ணி கேட்குறேன்ட்டு வெடிகாலில் 3 மணிக்கு நான் வந்து ஐயாவுக்கு கால் பண்ணுறேன், ஆனால் ஐயா பேச முடியல. அப்போ பூஜை அறையில் இருந்துட்டு ஒரு ஜோதி ஏற்றி இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நீங்கி அவர் வந்து ஆசனை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற வேண்டுகோளை வச்சோம். மருத்துவமனைக்கும் போனார், நான் மட்டும் தனியாக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், மருத்துவமனைக்கு போயிட்டார். சரி, வேண்டிக்கிட்டே வந்தோம், ஆசான் வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி இங்கே வர வைக்கணும். இது நாம் சொல்லக்கூடிய அரங்கனே முருகன், முருகனே அரங்கன், முருகனுடைய ஆற்றலை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆசான் இன்றைக்கி ஒரு மகிமையை காட்டணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மருத்துவர் சொல்லிட்டாரு, முதல்ல நுழைஞ்சவனே சொல்லிட்டாரு, நீங்கள் ஃப்ளைட்டில் ஃப்ளை பண்ண முடியாது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஏர்டைட் இருக்கிறதுனால எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆசான்கிட்ட வேண்டுகோள் வைத்த பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு குளிச்சுட்டு இன்னும் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது, அப்போ தான் ஏர்போர்ட்டுக்கே வந்து சேர்ந்தார். இந்த மாதிரி மகிமையெல்லாம் குடியில் தான் பார்க்க முடியும். அதுலேயும் நம்முடைய குருநாதரை நாம் நினைக்கும் போது குருநாதருடைய மகிமையை வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவ்வளோ சாதாரணமாகவும் சொல்ல முடியாது. அதே போல் குருநாதருடைய மகிமையை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு அவங்க வந்து பல காலங்களாக புண்ணியம் செஞ்சுருக்கணும், பூஜை செஞ்சுருக்கணும். இதுதான் உலக மக்களுக்கு ஆசான் சொல்லிக்கிட்டு வராங்க. குடிலில் வரக்கூடிய மக்களுக்கும் இந்த அனுபவங்கள் கிடைக்குது, ஆசானை வணங்கினா என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. அந்த வகையில் நீங்கள் உங்கள் குடும்பம் ஆசானை வணங்கி என்னென்ன நன்மைகள் அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நன்மைனாக்கா அது வந்து பலருக்கு எத்தனையோ விதமானத்தில், இப்போ குடும்பத்தில், என்னோடய குடும்பத்தில் வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பிரச்சனைகள், பிரச்சனைன்னு சொன்னாக்கா கணவன் மனைவி பிள்ளைங்களோட பிரச்சனை, பொருளாதாரத்தோட பிரச்சனை, பல மாதிரியான பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, இத்தனையும் ஒன்று ஒன்றா ஆசான் நம்மளுக்கு வந்து உடச்சி நல்லாக்கி கொடுத்துருக்காங்க, சரி கொடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காலம் மட்டும் இவ்வளோ காலம் மட்டும் நான் ஆசானை வணங்கிக்கிட்டு இருக்கேனாக்கா, நான் உயிரோடு இருக்கிறதே ஆறுமுக அரங்கனால தான். நம்ம ஆசான் முருகப்பெருமான் அவதாரம்னு சொல்கிறது இது தக்க உண்மையான ஒரு கருத்து. நானே என்னோட நான் ஒரு பெரிய உதாரணம், ஆசான் உள்ளுக்கு இருக்கிறது முருகப்பெருமான் சொல்கிறது நான் ஒரு உதாரணம், ஒரு உயிரை காப்பாற்றியிருக்காங்க, அதாவது ரெண்டாவது தடவை என்னை காப்பாற்றி விட்டுருக்காங்க எனக்கு மாரடைப்பு வந்ததுலேருந்து. முத தடவையே ஒரு காரணம் வந்தது என்னை காப்பாற்றியிருக்காங்க, இப்போ இந்த தடவையும் இந்த மாதிரி காப்பாற்றி விட்டுருக்காங்க. பாருங்கள், மறு உயிர் கொடுப்பேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து முடியும். ஆறுமுக அரங்கர் முருகப்பெருமான் சொல்கிறது உண்மை, இதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. என்னோடய குடும்பத்துக்கும் நாங்கள் எல்லாருமே ஐயாவோட தான், ஐயாவோட திருவடிக்கே நாங்கள் முழு சரணாகதி, வேறு யாரும் இல்லை எங்களுக்கு.
ஐயா தான், அவங்க தான் முருகப்பெருமான், அவங்க தான் எங்களை வழி நடத்தி நடத்திக்கிட்டு வராங்க இவ்வளோ காலமாக, இதுக்கு மேலே அவங்க தான். உண்மைதாங்க, அவர் சொன்னது போல் ஒரு 2 வருஷம் இருக்குங்களா முதல் ஹார்ட் அட்டாக் வரும்போது? 2 வருஷம் இருக்கும்போது நான் குடியில் இருக்கிறேன். அப்போ ஐயா வந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் சென்னைக்கு போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் மனைவி கால் பண்ணுறாங்க. இது மாதிரி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, டாக்டர் வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு மன்றாடுறாங்க. ஐயாவுக்கு கால் பண்ணால் ஐயா இங்கே இல்லை, காருக்கு காலில் கால் பண்ணி பேச முடியல. அப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஜிம்பண்ணங்கிட்ட நான் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அவருக்கு கணவருக்கு பெருமாளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ங்களா ஐயா, உங்கள் ஆசி வேணுன்றாங்க ஐயா, ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே போல் அவருடைய ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னாக்க அவர் கொஞ்சம் வினோதமானது. முத முறை பைபாஸ் பண்ணிட்டாங்களா, எஞ்சிக்ரம் எஞ்சிக்ரம் செஞ்சிட்டாங்க, செய்து முடித்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு அட்டாக்கு, அட்டாக்கில் மறுபடியும் ஒரு அட்டாக்கு. இது வந்து லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் இப்படி வருமா, அந்த மாதிரி இவருக்கு வந்துச்சு. அந்த மருத்துவரே ஆச்சரியப்பட்டார், எப்படி இதை வந்து நாங்கள் சமாளிக்க முடிஞ்சுன்னு எங்களுக்கு தெரில. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஏஞ்சியோகிராமில் வந்துட்டு முதல் அனுபவம் எனக்கு, 35 வருஷத்தில் உடனடியாக மறு அட்டாக் வர்றது வந்து எனக்கு முதல் அனுபவம்னு சொல்லிட்டு இவரை வச்சு நீங்கள் யாரை வணங்குறீங்க என்ன செய்கிறீங்க, அவர் வந்து வேறு மதத்தில் இருந்தாலும் அவருடைய கேள்வி இது தான், நீங்கள் என்ன செய்கிறீங்க யாரை வணங்குறீங்க. இது வந்து உண்மையிலே ஒரு விசித்திரமானது, இப்படி மருத்துவத்தில் வந்து இந்த மாதிரி காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஒரு விசித்திரமானது. அது உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் உங்களுக்கு துணை இருக்காரு. அந்த கடவுள் யாருன்னு கேட்டிருக்காரு, ஐயாவை பற்றி அவங்களும் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பல அனுபவங்களை நம்முடைய அன்பர்கள் வந்து, இங்கே மட்டும் இல்லை மலேசியாவில் பார்த்திங்கன்னா பல அனுபவங்கள், பல அன்பர்கள் வந்து இந்த பூஜைக்கு வர்றதுனால, பூஜையில் கலந்து கொள்றதுனால. அதுபோல் நீங்கள் உங்கள் குடும்பம் ஆசனை வணங்குற பிறகு எந்த மந்திரத்தை அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய மந்திரம்? மந்திரம்னு சொன்னால் வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் இது வந்து பெரு மகா மந்திரம், உலகத்திலே பெரு மகா மந்திரம்னு சொல்கிறது, ஓம் சரவண ஜோதியே நமோ நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நமன்னு சொல்லி இதுதான் ஆசான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிறகு வந்து ஓம் அகத்தீசாய நம, பிறகு வந்து ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம முருகப்பெருமான். அவரோட நாமத்தை சொல்லும்போது அத்தனை நன்மைகளை நம்ம அடையலாம். ஆக இந்த மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லும்போது இந்த மந்திரத்துக்குள்ள மகத்துவம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிருக்காங்க, இவங்களை வணங்குறதுனால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து, நமக்கு வரக்கூடிய இடையூறுகள்லேருந்து, நாம் எதை நோக்கி நாம் செல்கிறோமோ அதில் தடையில்லாமல் பயணம் செய்கிறதுக்கு இது போன்ற ஞானிகளை வணங்கும்போது நமக்கு இவ்வளோ பெரிய மகத்துவம் வருது. இங்கே ஓங்காரக்குடியில் சொல்லக்கூடியதெல்லாம் அன்னதானம் செய்யுங்க, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மங்களை எந்த அளவுக்கு நாம் போக்கிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் நீக்கிக்கிறோமோ, அடுத்த உயிர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் மனமிறங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உயிருக்கு ஆக்கம் பெறும். இந்த உயிர் ஆக்கம் பெற்றுச்சுன்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஒத்து நோக்கி நாம் எதையெல்லாம் மேற்கொள்கிறோமோ அதெல்லாம் வெற்றிகரமாக அமையுன்றதான் நம்முடைய குருநாதருடைய அருள்வாக்கு. இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவில் பூஜைகளோ அல்லது ஒரு மண்டபம் கட்டி அதுக்குள்ளே போயிட்டு தவம் செய்கிறதோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே வரக்கூடியவங்க அந்த உண்மை நிலையை உணர்ந்து நாம் செய்யக்கூடியதெல்லாம் அன்னதானம் இந்த பூஜை, இந்த ரெண்டின் வழியாக நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உயிருக்கு. நாம் இது வரைக்கும் அறியாமல் பல பாவங்களை செய்திருக்கலாம், அந்த பாவங்கள்லாம் போக்கிக் கொள்வதற்கு உலகத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக சத்தியமாக ஓங்காரக்குடிலுங்க. இந்த ஓங்காரக்குடியில் நாம் பெற்ற அனுபவம் கொஞ்சம் நஞ்சல்ல. அந்த வகையில் அன்பர் பெருமாள் வந்து அவர்களும் பல வருஷமாக 26 வருஷமாக இருக்கிற 26 வருஷமாக இந்த ஓங்காரக்குடியில் வந்து அன்னதானம் தான் செய்கிறாரு, அன்னதானம் செய்கிறாரு. வரும்போது குருநாதரை வணங்குறாரு, மலேசியாவில் சென்று பூஜை செய்கிறாரு. அன்னதானம் செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் சொல்லுங்கள்? அன்னதானம் சொன்னாக்கா நன்மைகள்னு சொன்னாக்கா அன்னதானத்தில் பல விதமான நன்மைகள் இருக்குது பாருங்க. அன்னதானம் இப்போ குடும்பத்தில் ஒற்றுமை எப்படி உருவாக்குறது, ஒற்றுமை குடும்பத்தோட ஒற்றுமை நல்லா இருக்குது, ஊழியத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீருது, ஊழியத்து பிரச்சனை மற்ற பொது பிரச்சனைகளும் தீர்ந்து வருது. அன்னதானத்துக்குள்ள உள்ள மகிமைனாக்கா பெரு மகிமை, அதில் வந்து வார்த்தையில் எப்படி வந்து விளக்கி சொல்கிறதுக்கும். ஆக அன்னதானம் செய்யும்போது அவர்களுக்குள்ள அந்த கர்மங்களை போக்கிக் கொள்கிறோம். இந்த கர்மம் நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை விட நம்ம பிள்ளைங்களை பார்ப்போம்,
ஓங்காரக்குடில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகளை வணங்கக்கூடிய குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு பிள்ளைகள் நம்ம பூஜைக்கு வரக்கூடிய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க வரக்கூடிய வருமானத்தில் 10 விழுக்காடு, அந்த வரக்கூடிய வருமானத்துலேருந்து 10 விழுக்காடு நாம் சொல்லாமலேயே அன்னதான மகிமையை உணர்ந்து அவங்கெல்லாம் அவங்க வரக்கூடிய வருமானத்துலேருந்து 10 விழுக்காடு ஒதுக்குறாங்க. படிக்கக்கூடிய பிள்ளைங்க கூட அவங்க பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியை மீதம் வச்சு அதையும் குருநாதர் எப்போ வந்து சந்திக்கிறாங்களோ அப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குருநாதர் மனமகிழ்ந்து ஒரு வார்த்தை திருவார்த்தையாக ஆசி இருக்குமா அப்படின்னு சொன்னால் போதும், எத்தனையோ பிள்ளைகள் படிப்பில் வந்து மந்தமாக இருப்பாங்க, இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து குருநாதர்கிட்ட ஆசி பெற்ற பிறகு எத்தனையோ பிள்ளைங்க படிக்க முடியாது, தேர முடியாது, இந்த பிள்ளைங்களாம் தேராதுன்னு சொன்ன பிள்ளைங்க கூட இன்றைக்கு பெரிய அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று நம்முடைய ஆசானுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்கன்னா அது அன்னதானத்துடைய நிச்சயமாக அது அன்னதானத்துடைய மகத்துவம் தான். ஆசான் ஆதியில் நமக்கு வந்து ஆசான் அகத்தீசனுடைய நாமத்தை சொல்ல சொல்லுவாங்க. இந்த நாமத்தை சொல்ல சொல்ல இந்த உயிருக்கு ஒரு தனி ஆக்கம், தனி ஊக்கம், தனி மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுது. இதை வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க அன்பர் சொன்னது போல ஓம் அகத்தீசாய நம என்று சொன்னால் இந்த உயிர் அப்படியே கொஞ்ச நேரம் என்ன ஒரு ஆற்றலை பெறுதுன்றதை நாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது தெரியும். அதே போல் இந்த கலியுகத்தில் ஆசான் வல்லற்பெருமான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அந்த கருணைக்கு எல்லை இல்லை, அப்பேற்பட்ட கருணையை சொன்னாரு. அதே போல இந்த கலிகாலத்தில் ஆசான் முருகப்பெருமானுடைய சராட்சர மந்திரத்தை இணைத்து ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்று இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் சொல்லி பாருங்க, காலையில் ஒரு 108 முறை சொல்லி பாருங்க, மாலையில் ஒரு 108 முறை சொல்லி பாருங்க, தூங்குறதுக்கு முன்பு ஒரு 108 முறை சொல்லி பாருங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாத காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு நிச்சயமாக உறுதியாக தெரியும். இந்த மாற்றங்கள் நாங்கள் கண்ட உண்மை, நீங்களும் காணணும்னா இந்த மந்திரங்களை சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்ய செய்ய காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் கட்டாயம் பூஜை செய்யணும். அந்த பூஜைக்கு பிறகு அன்றைய பொழுது ஒரு நல்ல பொழுதாக அமையும். அன்றைக்கு வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சாதாரண நாளாக இருக்காது, திருநாள் போல் இருக்கும். இந்த உயிர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்க. அதே போல் நம்முடைய அன்பர்கள் பலகாலம் இங்கே மட்டும் இல்லை, பூஜை செய்கிறது மட்டும் இல்லை, புண்ணியம் செய்கிறது மட்டும் இல்லை, இது போக நாம் அறியாமல் எத்தனையோ உயிர்களுக்கு நாம் தீங்கு செஞ்சுருக்கலாம். இந்த கைகளால், கால்களால், உடலால், இந்த பார்வை கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு நாம் செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு ஆசான் சொல்லக்கூடியது, நாம் ஆன்மீகத்துக்கு சைவத்தை கடைப்பிடிக்கணும், தானம் செய்யணும், பிறகு தவம் செய்யணும், இறுதியாக தொண்டு செய்தால் ஞானியர்கள் கண்டுகொள்வேன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தோறும் கோயில் வாசலில் நின்று ஆசனுடைய திருவடியை பெருமையை பரப்புறதுக்காக ஞான திருவடி நூல் கொடுக்குறாங்க. இந்த நூலை வாங்கக்கூடியவங்க அல்லது கொடுக்கக்கூடிய இவங்க இவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, வாங்கி படிக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத மறுவாரம் போகும்போது, ஒரு வெள்ளியை கொடுத்தவங்க கூட மறுவாரம் போகும்போது 10 வெள்ளி கொடுக்குறாங்க, 100 வெள்ளி கொடுக்குறாங்க, இப்போ வரும்போது கூட ஒருத்தர் 1000 வெள்ளி கொடுத்தார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஞான திருவடியை வந்து படிக்க படிக்க இவ்வளோ மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துச்சுட்டு அவர் வாயில் கேட்போம் எப்படி சொல்கிறாருனது. பாருங்கள், நாங்கள் வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து அந்த கோயிலில் போயிட்டு நின்று இந்த ஞான திருவடி புக்கு இது வந்து நம்ம ஆசான் கொடுத்துருக்காங்க, இதை வாங்கி படித்து பாருங்கள், அவர்கிட்ட வாங்கி கொடுத்தோம். முதல் வாரம் வாங்கிட்டு போய் படித்தப்போ வந்து படிச்சுட்டு மறாவாரம் வந்துட்டு, அதாவது இப்போ இந்த குடிலுக்கு வராதுக்கு முன்னே அவரே வந்து பார்த்துட்டு, இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் படித்தபோது பல மாற்றத்தை பார்த்துட்டோம். அந்த ஒரு வாரத்திலேயே படித்து ஞான திருவடியில் உள்ள கருத்தை பார்த்துட்டு அது பிரகாரம் மந்திரத்தை சொல்லும் போது, அதாவது 131 குருநாமங்க, மகான்களோட நாமங்கள், சித்தர்கள் நாமத்தை சொல்லும் போது பல மாற்றத்தை பார்த்துருக்காங்க. அதாவது அவங்க ஊழியத்தில் அவர் செய்ய வேலை இடத்துல, பிறகு அவரோட குழந்தை ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட படிப்பு திறமையும் ரொம்ப அந்த ஒரு வாரத்தில் பெரும் மாற்றமாக, அதனால் அவரே வந்துட்டு 1000 வெள்ளி அதாவது உண்டியில் போட்டு வச்சுருக்காங்க, அந்த ஒரு வாரத்தில் சேர்த்து வச்ச காசு வந்து 111 வெள்ளி கணக்காக அந்த உண்டியில் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது. அது ஒரு அதிசயமான ஒரு கணக்கு பாருங்கள், அவரே அதிசயப்பட்டுட்டு கணக்கு பண்ணிட்டு கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு, இதை கொண்டு ஆசான்கிட்ட கொடுங்க, ஆசி வாங்கிட்டு வாங்க, இன்னும் நாங்கள் வந்து பல மாற்றத்தை பார்க்கணும், பல நன்மைகளை அடையணும். ஆசானை வணங்கினதுனால இந்த சித்தர்களோட நாமத்தை சொன்னதுனால புத்தனை அந்த ஒரு வார காலத்தில் அந்த 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 மாற்றத்தை பார்த்துருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம வந்து வணங்கினோம்னாக்கா பல மாற்றத்தை, பல நன்மைகள்,
நன்மைகள்னாக்க சொல்ல முடியாத நன்மைகள் நிச்சயமாக இருக்குது. அது போலங்க அந்த சித்தர்கள் போற்றி தோப்பிருக்க ஞான திருவடியில் இந்த 131 மகான்களுடைய திருநாமத்தை காலை மாலை இரவு மூன்று வேளை நாம் ஓதும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல அறிவு, வீட்டில் வந்து அருட்கடாட்சம் உருவாகும்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது, பல பிரச்சனைகள் எழும்பும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி இல்லாமல், நல்ல வருமானம் இல்லாமல், நோயோட பல்வேறு துன்பங்களுக்கு நம்ம ஆளாக்கப்படுறோம். ஆனால் குருநாதர் சொல்கிறாங்க, இந்த திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கும்ன்றாங்க. ஒவ்வொரு அன்பர்களும் இந்த திருவடியை பற்ற இந்த திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கும்ன்றாங்க, அன்பு பொருந்தி வாழ வைக்கும்ன்றாங்க. அதே திருவடியை மீண்டும் பற்ற திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும்ன்றாங்க. சிவனுடைய லோகம்னா அன்பு பொருந்திய லோகம். அதே போல திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும்ன்றாங்க. பல ஜென்மங்கள் எடுத்து நாம் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய வாய்ப்பு எதில் இருக்குது அப்படின்னா, அந்த திருவடியை பற்றதில் இருக்குது. இதுவரைக்கும் வந்தவங்கெல்லாம் 18 சித்தர்களுடைய நாமத்தை தான் சொல்லியிருக்காங்க. முதன்முறையாக நம்முடைய குருநாதர் நம் மீது கருணை கொண்டு இந்த 131 மகான்களுடைய திருநாமத்தை நீங்கள் போட்டுறீங்கன்னா, உங்களுடைய ஜென்மத்தில் பல ஜென்மங்கள் எடுத்து செய்த பாவங்கள் எல்லாம் பொடியாக்கிறதுக்கு, எப்படி தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திருமோன்னு சொல்கிறாங்களே, அதே போல இந்த திருவடியை போற்ற இறுதியாக சொல்கிறாரு, திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியேன்றாரு. அந்த திருவடியை பற்றினால் திண்ணமாக உறுதியாக சத்தியமாக சித்தியும் பெறலாம் முக்தியும் பெறலாம்ன்றாங்க. இந்த வகையில் நம்ம அன்புடைய அன்பர் பெருமாள் அவர்கள் வந்துட்டு, குருநாதரை பார்க்கறதுக்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓ, அது வந்து ஒரு பெரும் விஷயம். எப்படின்னாக்கா பாருங்கள், நான் ஆரம்ப காலத்தில் வந்து ஆசானை வணங்காததுக்கு முன்னே சிறிதெய்வ வழிபாட்டில் இருந்திருக்கேன். சிறிதெய்வ வழிபாட்டுனாக்கா மதுரைவீரன் அவரோட ஒரு கோயிலில், சிறுதெய்வ கோயிலில் வந்து ஒரு சிஷியனாக இருந்திருக்கிறேன். 7 வருஷம் அந்த கோயிலில் வந்து சிஷியனாக இருந்தேங்க. அப்போ அந்த கோயிலில் வந்து என்னன்னாக்கா சாமி ஆடுவாங்க, அருள் வந்துட்டு அது அருள் அக்கு பேசுகிற மாதிரி அது ஒரு நம்பிக்கை அந்த டைம் அந்த நேரத்தில். அந்த இடத்துல வந்து கிடாவும் ஒட்டுவாங்க. ஒரு கிடா வெட்டினாங்கன்னா 27 கிடாலாம் ஒரே நாளில் வெட்டுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவி பாருங்கள். நான் இந்த பாவத்தை பற்றிலாம் செஞ்சதுனால தான் இத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அனுபவிச்சு தான் தீரும். அப்போ அந்த வழியில் இருந்து ஒரு மாற்றத்துக்கு வந்தேன். மாற்றம்னா எப்படின்னாக்கா, என்னோடய மனைவி வந்து முத வந்து ஐயா வந்து பார்க்க வந்தாங்க. மாறுறது பாருங்கள் எப்படின்னு, அவங்க வணங்கினதில் வணங்கி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் கணவனும் இந்த துறைக்கு வரணும், ஆசானை வணங்கணும், ஞானிகளை வணங்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, அவங்க எனக்கு தெரியாமையே ரூமில் அறையில் ஒரு விளக்கை கொளுத்தி வச்சுட்டு அகத்தியரோட சிட்டுன்னு படத்தை வச்சு வணங்கியிருக்காங்க. ஒரு நாள் அதை வந்து பார்த்துட்டேன், இது இன்னடா அது புதுசாக இருக்கே. எனக்கு உள்ளுக்கே அதை பார்த்தோன்னே ஒரு மாற்றம். மாற்றம்னாக்கா அது வார்த்தையில் சொல்ல முடியாது. அவங்க என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, நம்மளாம் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் உங்களை வந்து வணங்கி பார்க்கக்கூடாது என்கிட்ட சொல்லும்போது, அந்த வார்த்தை சொன்னோன்னே எனக்கு மனசு உள்ளக்க ஒரு தெளிவு மாதிரி எதுவும் என்னை விட்டு இன்னும் எனக்குள்ள இன்னமும் வந்து பூந்த மாதிரி இருந்துச்சு. பூந்ததுனாக்க நன்மை, ஒரு உண்மை வந்து பூந்த மாதிரி இருந்துச்சு. சரி வணங்குவோமே, வணங்கி பார்த்தோம். வணங்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஒரு வாரத்தில் இந்த ஆன்மா உள்ளுக்கு இருக்க அந்த ஆன்மா வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெளிவுபட்டு இந்த இடத்துக்கு போகாத வழி காட்ட ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இதில் தான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து இது மட்டும் ஆசான் தான் நம்மளுக்கு, வேறு யாரும் இல்லை. அவங்கள வந்து நிச்சயமாக கைவிட மாட்டாங்க, நம்மளை வந்து நம்மளவங்களுக்கு நிச்சயம் கைவிட மாட்டாங்க, தானமும் தவமும். அப்போ என்னோடய அனுபவம் பாருங்கள் எப்படி இருந்தேன். சிறுதெய்வ வழிபாட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேனாக்கா நான் ஒரு பெரும் அராஜக கோபக்கார. வேறு என்கிட்ட உள்ள அந்த கோபம் எங்கே தான் போணுச்சுன்னு தெரியல. இத்தனை வருஷத்தில் கோவம்னாக்கா யாரும் என்கிட்ட வார்த்தையில் பேச முடியாது. இந்த என்னோடய கை இந்த காலு தான் போகும் சண்டைக்கு. அந்த மாதிரி அடிச்சும் இருக்கேன், எத்தனையோ பேர் என்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தவன் இப்போ வந்து யார் என்னத்தை சொன்னாலும், எந்த ஊழல் பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் கோவத்தில் பேசுனா கூட அமைதியாக பேசாமல் போயிடுறது. சார்ந்தத்துக்கு போயாச்சு. எப்படி தான் ஆனேன்னு தெரியல, எல்லாம் அவங்களோட செய்ய ஆசிதான். இதுதாங்க ஒரு குருவுடைய திருவடியை பணிஞ்சு அவர் திருவடியில் சரணாகதி அடைஞ்சால் அவர் வழி நடத்துவாருங்க நம்மளை. நாம் நம்மளை வழி நடத்த வேண்டாம். குருநாதருடைய திருவடியில் காலையில் பொழுது விடிந்தது, உள்ளமின் கமலம்
பூத்தது பொன்னொளி பொங்கியது இங்கும் தொழுது நிற்கின்றனன் சத்குருநாதா தொழுது நிற்கின்றனன் இன்றைக்கு செய்யக்கூடிய செய்ப்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டுமென் வல்ல சத்குருவேனு அவருடைய திருவடியில் நாம் அவருடைய திருவடி பாதத்தை பணிஞ்சு நாம் வேண்டுகோள் வச்சோம் அப்படின்னா நம்முடைய பொழுது நல்ல பொழுதாக அமையுங்க. இப்படி தான் நாம் வந்து கடந்த ஒரு 24 வருஷமாக மலேசியாவில் எங்கே பார்த்தாலும் இது போல் பூஜைகளை வைத்து ஆலயங்களுக்கு சென்று அங்கே சிறுதெய்வ வழிபாட்டை வணங்க செய்யாதீங்க, இதனால் பாவம்தான் சொல்லும். இந்த ஒரு ஆடை வெட்டுறதுனால அன்றைக்கு ஆடு வெட்டினாரு, இன்றைக்கு ஆடு வெட்டுறவங்களை கண்டு ரொம்ப கோவப்படுறாரு, ஏசுறாரு, அடிக்கடி போகிறாரு இந்த கோயிலுக்கு. உங்கள் திருவடியை பணிஞ்சு கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யாதீங்க, வழிபாடுன்றது இது இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இவர் உருவானத்துக்கு யார் காரணம் அப்படின்னா நம்முடைய குருநாதர் ஆசான் ஆறுமுக அரங்கமாதீசியர் தான் காரணம். அன்றைக்கு கோபமாக இருந்தவர் இன்றைக்கு நம்முடைய சங்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்பானவர், ரொம்ப மென்மையானவர், அன்பானவர்னா நம்முடைய பெருமாள்னு சொல்லலாம். காரணம் அந்த அளவுக்கு நம்முடைய குருநாதர் எல்லாத்தையும் எல்லாருடைய உயிரிலையும் சார்ந்திருந்து அவங்கள வழி நடத்தி பணிய வைக்கிறாங்க, அன்பு காட்ட வைக்கிறாங்க, குடும்பத்தை ஒற்றுமையாக இருக்க வைக்கிறாங்க. அதே போல் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணி இந்த ஜென்மத்துக்கு எதுக்கு இந்த ஜென்மம் எடுத்தமோ அந்த ஜென்மம் மோட்சம் அடைகிறதுக்கு அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வளமாக இருக்கும்போது நமக்கு இதை விட வேற பெரிய வெற்றி இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்முடைய குடும்பங்களை சரியாக்கி சரியாக வழி நடத்தி பிள்ளைங்களை நல்ல வழி காட்டி அவங்கள நல்ல படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையில் அமர்ந்த பிறகு நமக்கு இப்போ அவர் இந்த முறை வந்திருக்கிறதுக்கு இந்த முறை ஐயா கிட்ட நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அது சொல்லுங்கள். ஐயாட்ட கேட்க வேண்டியது என்னன்னாக்கா அவங்களோட திருவடிக்கு என்னென்னாலும் என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும். அவங்க திருவடியை தொண்டு செய்கிறதுக்கு தான் கேட்க இருக்கேன். ஏன்னா வீரை போக வேண்டிய உயிரை காப்பாற்றி விட்டவர் இருக்காங்க, அவங்களோட திருவடிக்கே என்னோட சரணாகதி தான், வேறு ஒன்றும் கேட்க மாட்டேன். அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னாக்கா அவங்க திருவடிக்கு தொண்டு செய்யணும், கொத்துடைமையாக இருந்து தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க தாயேன்னு சொல்லி கேட்கணும். பாருங்கள், இதுதாங்க அவருடைய நோக்கமாக நேற்று வச்சுருந்தாரு. இருந்தபோது இன்றைக்கி விடியக்காலில் அவருக்கு அவர் இந்நேரம் வேறு மாதிரியான ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதையும் மருத்துவர் முதல்ல மறுத்து நீங்கள் போக முடியாதுன்னு சொன்ன மருத்துவர் நாம் வைத்த வேண்டுகோளுக்கு பிறகு ஆசான் மனம் இறங்கி அந்த மருத்துவருக்குள்ளே சார்ந்து இவருடைய உடம்பில் இருந்த அந்த நோய் வந்து உடனடியாக மறைஞ்சிருச்சு. அது எப்படி மறைஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியாது. காரணம் அவங்களுடைய அருளாளர்கள் ஞானியர்கள், அவங்க எதை நினைச்சாலும் நொடியில் மாற்ற முடியும், ஆணை பெண்ணாக்க முடியும், பெண்ணை ஆணாக்க முடியும், ஆண்டி அரசனாக்க முடியும், அரசனை ஆண்டியாக்க முடியும். இந்த ஆற்றல்லாம் ஞானியர்களுக்கு உண்டு, சத்தியமாக நம்புங்க. அவர்களை நம்பி நீங்கள் எந்த அளவுக்கு பூஜை செய்கிறீங்களோ புண்ணியம் செய்கிறீங்களோ ஒரு உண்மையான குருநாதர் என்ன செய்வாங்க அப்படின்னா தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். அப்ப நமக்கு போதிக்கிறதே ஐயா என்ன அப்படின்னா தர்மத்தை சொல்றாங்க. இந்த தர்மத்தை செய்யும் போது நமக்கு அந்த கருணை ஏற்படுதில்ல, அந்த கருணை தாங்க நமக்கு கடவுள். அதான் கருணையை கண்கண்ட கடமையை கண்கண்ட தெய்வம்னுவாங்களே. நாம இந்த கடமையை செய்ய செய்ய நமக்கு கடவுள் அருள் அந்த சக்தி ஓங்கி நம்மை வாழ வைக்கும், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நம்மளை விடுபட வைக்கும் என்பதுதான் நாங்கள் கண்ட உண்மை. இந்த உண்மையை நீங்களும் காண வேண்டும் என்றால் வாருங்கள் ஓங்காரக்குடிலுக்கு, அன்னதானம் செய்யுங்கள். ஆசான் போதிக்கக்கூடிய சித்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் மறவாமல் அந்த போற்றி தொகுப்பை படித்து நீங்களும் ஆசி பெற வேண்டும் என்றால் வாருங்கள் ஓங்காரக்குடில் குடிலுக்கு என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.